வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு மாஸ்டர் செஃப் தமிழில் செஃப் கௌஷிக் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ. இது வந்து கொழுக்கட்டைக்கு கலர் கொடுக்கறதுக்காக இவ்வளோ சங்குப்பூ எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவணும். கழுவிட்டு அந்த க்ரீன் கலர் போர்ஷன்லாம் எடுத்துட்டு வெறும் பூவை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி பூ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துப்போம். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு நல்ல கொதி வந்ததும் மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். நமக்கு கலர் நேச்சுரலாக சூப்பராக கிடைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 spoon தேங்காய் சேர்த்துப்போம். இது வந்து மெஷரிங் கப், பெரிய கப்பில் 1 cup அந்த ப்ளூ கலர் வாட்டர், கொஞ்சம் சால்ட்டு. அப்புறம் இது நல்லா கொதி வந்ததும் மெஷரிங் கப் ஆஃப், அதில் வந்து பச்சரிசி மாவு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். இது ஒரு 3 minutes ஆகும் இந்த மாதிரி சேர்ந்து வர்றதுக்கு. கையை தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கும்போது நம்ம எடுத்து ஆற வச்சுப்போம். இப்போ அதே மாதிரி ஒயிட் கலர் மாவுக்கு மெஷரிங் கப் பெருசில் 1 cup தண்ணி, கொஞ்சம் உப்பு, இதுக்கு வந்து 1 spoon நெய் சேர்த்துருக்கேன். அது பாயில் ஆனதும் 1/2 cup மெஷரிங் கப்பில் பச்சரிசி மாவு சேர்த்துப்போம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இதுக்கும் ஒரு 3 minutes ஆகும். கையில் ஒட்டாமல் வந்ததும் இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ வெத்தலை பெஸ்டோ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள், நான் ஒரு 7 வெத்தலை காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். பிஸ்தா 1 கைப்பிடி, 1 3 பல் பூண்டு, 1 spoon மிளகு, தேவையான அளவு உப்பு, 1 spoon பட்டர், 1/2 lemon பிழிஞ்சுப்போம். இந்த வெத்தலை பெஸ்டோ சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆலிவ் ஆயில் 2 spoon சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைபடலை, அதனால் 3 spoon தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த வெத்தலை பெஸ்டோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து அவர் 3 sauce கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது ரெடி ஆயிடுச்சு. செகண்டு வந்து கேஷ்யூ க்ரீம். அதுக்கு 1 கைப்பிடி கேஷ்யூவை நல்ல ஹாட் வாட்டரில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன், அதை எடுத்துக்கலாம். 3 pl பூண்டு, 1/2 பச்சை மிளகாய், இது வந்து வெண்கடுகு 1 spoon, 1 spoon பட்டர், 1/2 lemon. வெண்கடுகு இல்லைன்னா நார்மல் கடுகு கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஆர்டினரி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா அரைச்சிப்போம். அந்த ஊற வச்ச தண்ணியே இருக்கிறதையும் ஊற்றி கொஞ்சம் அரைச்சிப்போம். நமக்கு இந்த மாதிரி க்ரீம் வேணும். இந்த க்ரீமும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது சுட்ட மிளகாய் சட்னிக்கு இந்த கேப்சிகம், அது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கலாம். இது வந்து பச்சை மிளகாய் பழுத்தது, அதையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துப்போம். நல்லா 2 sides திருப்பி கொடுத்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்கின் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். பச்சை மிளகாவுக்கு வேணாம், அந்த கொடை மிளகாவில் ரொம்ப கரிஞ்சிருக்கனால ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு முடிஞ்ச லேசாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். இப்போ 4 pl பூண்டு, கொஞ்சம் புளி, கழுவி வச்சிருந்த புளி, உப்பு, நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா நமக்கு சுட்டு மிளகாய் சட்னியும் ரெடி ஆயிரும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த கொழுக்கட்டைக்கு வாழைக்காய் பூர்ணம் தான் செஞ்சுருந்தாங்க. 1 வாழைக்காவை 4 துண்டாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதனுடைய தோலெல்லாம் எடுத்துப்போம். இப்போ அந்த வாழைக்காவை நல்லா துருவி எடுத்துப்போம். ஏன்னா நம்ம பூரணமாக வேணும், அதனால் குட்டி குட்டியாக துருவிக்கலாம். இப்போ 2 spoon தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம்.
கால் ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, நல்லா ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இந்த பூர்ணம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம செய்கிற வாழைக்காய் புட்டு தான். இப்போ அதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ துருவி வச்சுருந்த வாழைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பூர்ணம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டேன். அது இதில் வீடியோ ஃபாஸ்ட்டில் போயிடுச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட பூர்ணம் ரெடி. இப்போ வாழைப்பூ ஃப்ரைக்கு கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளோர், மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவில் ஃபஸ்ட்டு ட்ரையாக வந்து கோட் பண்ண வச்சுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிப்போம். நான் அது உதிராமல் இருக்கிறதுக்கு டூத்பிக் குத்தி வச்சுருந்தேன். ஒன்று ரெண்டு எனக்கு அப்படி செட்டாக வேணுன்றதுனால ஆடின மாதிரி இருந்துச்சு. நல்லா ரெண்டு சைடும் திருப்பி கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம கொழுக்கட்டை மாவு சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் கொழுக்கட்டை செய்ய ஈஸியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை அச்சில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக வெள்ளை மாவு எடுத்து ஒரு சைடும், சங்குப்பூ கொழுக்கட்டை மாவு எடுத்து இன்னொரு சைடும் வச்சுட்டு, பூர்ணம் நம்ம உருட்டி வச்சுருந்தாலும் அதை ஒன்று ஃபில் பண்ணினோம்னா நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இதோ இங்கே பாருங்கள் இந்த அச்சில். நான் அது ரவுண்டாக இருந்ததுனால இந்த மேலோடதை இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துப்போம். நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிட்டு, இப்போ வந்து இந்த காஷ்யூ க்ரீமில் அவங்க ஒரு டிசைன் போட்டாங்க. ஸோ அதை நான் வந்து பால் கவரில் போட்டு இந்த டிசைன் போட்டாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ எடுத்து வச்சுப்போம். அது ஒன்றுக்கு மேலேயும் கொழுக்கட்டை வச்சுக்கலாம். மிளகாய் சட்னி, வெத்தலை பெஸ்டோ வச்சு பிளேட்டிங்கில் பிளேட் பண்ணியாச்சு. இப்போ கொழுக்கட்டை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எல்லோ கலர் பூரணம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மைதா மாவு, கால் ஸ்பூன் கோகோ பவுடர், ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இது எதுக்குன்னா அது ஒரு வேஃபர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி ஒரு 15-20 நிமிஷங்கிட்ட ஆச்சுது லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுவாக நல்லா எலும்பி இந்த மாதிரி வரும். இப்போ எடுத்தோம்னா நமக்கு ஒரு வேஃபர் மாதிரி கிடைக்கும். இதுதான் உங்களில் கொழுக்கட்டைக்கு மேலே வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை எடுத்து ஒரு ஒரு கொழுக்கட்டையிலையும் வச்சிடலாம். நம்ம செஃப் செஞ்ச சிக்னேச்சர் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.